அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். லிட்டர் கணக்கில் எண்ணெய் வாங்காமல் கார்த்திகை தீபத்துக்கு தண்ணியில் தீபம் போடலாம் வாங்க. எப்படி போடுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணீரில் தீபம் போடுறதுக்கு 2 டம்ளர் நிறையா தண்ணியை எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் டம்ளராக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் டம்ளர்லேயும் போடலாம். இப்போ தேவையான அளவு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கலாம். முதல்ல மஞ்சள் எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதனோட ஒவ்வொரு பிஞ்ச் குங்குமம் சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேனா. இப்போ ஒரு வாழை இலை எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. குட்டியான பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம திரியை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டம்ளரில் எடுத்த தண்ணியில் ஒவ்வொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம தீபத்துக்கு எந்த ஆயில் விடுவீங்களோ அதே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் தாங்க விடணும், அதுக்கு மேலே வேண்டாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க தேவையில்ல, திரி அதுக்குள்ளே போனால் போதுங்க. இந்த திரி நின்று எரியணுங்கிறதுக்காக நான் 10 நிமிஷம் முன்னாடியே எண்ணெயில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா திரி எரியுங்க, இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். நல்லா 2 ஹோல்ஸ்லேயும் இன்சர்ட் பண்ணி வாழை இலையை அந்த டம்ளருக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு விளக்கை ஏற்றிடலாம். இந்த விளக்கு போடுறது ரொம்ப ஈஸிங்க. குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் மேலெலாம் வச்சுக்கலாம். அந்த தீபம் வச்சோம்னா எண்ணெய் வலியும் கசங்க எங்கேயால் தட்டி விட்டுருவாங்க, அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது விளக்குக்கு தேவையான பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கை ஏற்றிடுங்க. விளக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் எரியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக விளக்கு போட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் வீட்லேயும் தண்ணி விளக்கு போட்டுட்டு சாமிக்கு படைச்சிருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.